ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம பே டாக்டருடைய பார்ட் 15-16 ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் கடைசி வீடியோ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போகலாமா? ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்குது, கடைசி எபிசோடுன்னு சொன்னாலே கஷ்டமாக தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் வாரிசு பையனை கூட்டிகிட்டு நம்ம ஹீரன் வெளியில் போனதுனால இந்த இன்டர்ன் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பொசசிவ் ஆக்கி, எனக்கு தெரியும் எப்படியும் ப்ரொஃபஸர் சா தான் அவருடைய உடம்புல இருப்பார், இவனா எதுக்கு ஹீரோயின் கூட போக போகிறான், ஒரு வேலை இவன் தான் போயிருக்கானோ அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளோதான், அவனுக்கு உள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு தள்ளியாக புலம்பிகிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு, நீ டாக்டர், நீ இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு வேணும்னா சொல்லு, தாத்தா போய் அவனை அடிச்சுட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இன்டர்ன் பொண்ணுக்கு ஹீரோன் கிட்ட இருந்து கால் வருது. ஸோ ஹீரோன் வந்து நடந்ததை சொல்லவும் அடுத்த சீனில் இந்த இன்டர்ன் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் இவங்க இருக்கிற இடத்துக்கு உடனே வரா, கூடவே டெஸ்ஸும் வராரு. ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ இன்னுமே வாரிசு பையனுடைய உடம்புல தான் இருக்கான்னு நினச்சிட்டு வாரிசு பையனை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. பக்கத்தில் மறைஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோடைய சோலை பார்த்த இந்த டெஸ் ஒரு வார்ட் பாயாக ப்ரொசஸ் பண்ணி வாரிசு பையனுடைய பாடி எடுத்து கீழே கிடக்கிற நம்ம ஹீரோ மேலே வைக்கவும் ஹீரோடைய சோல் பழைய நிலைமைக்கு வந்துடுது. அதாவது வாரிசு பையனுடைய உடம்புக்குள்ள போய் கண்மொழிக்கவும் நல்ல வேலை ஹீரோவுக்கு இப்போ ஒண்ணுமே ஆகல, அதனால எப்படியோ தப்பிச்சிடறான். அதே நேரம் பேயா இருந்த இந்த சர்வீஸ்ல, அதாவது 20 வருஷம் ஒரு பேயா இருந்திருப்பார்ல, அந்த சர்வீஸ்ல இப்படி ஒரு தொல்லை கொடுக்கறவனை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு இந்த டெஸ்ட் நினைக்கும் போதுதான் ஆம்புலன்ஸ்ல எல்லாரும் டெஸ்ட் நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்றது இவருக்கு புரியுது. ஐயோ, இப்போ எப்படா ஹாஸ்பிட்டலுக்கு போக அப்படின்னு இந்த டெஸ்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வாரிசு பையனை எதுக்காக சா யங் மேன்னு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த சேர்மனுடைய பையன் குழம்பி போறான். அதே நேரம் இந்த சைடு ஹீரோயினுக்கு தான் உண்மை தெரிஞ்சுட்டேன்னு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணால பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சு இப்பதான் முதல் தடவை நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்றான், என்கிட்ட ஏதாவது நீங்க கேட்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்க போறாங்க, நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே பேஷனேட்டா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த சீன் கட் ஆக அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்போதும் இருக்கிறத விட ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கிறான். அதே டைம் இங்க இந்த PhD பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள செக் பண்ண நம்ம ஹீரோயின் வராங்க. அப்ப அவளுடைய அம்மா என்னன்னே தெரியல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து என்னை மதிக்கவே மாட்டா, எப்போ பார்த்தாலும் என்னை எதிர்த்து பேசுறா, எனக்கு தெரிஞ்சு மெடிசனுடைய சைடு எஃபெக்ட் தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டேன், அது கோமால இருந்து வெளியில வந்தவங்களுடைய எமோஷன்ஸ் இப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதே நேரம் இந்த சைடு நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஜாலியா காஃபி மெஷின்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறான். அப்போ வாரிசு பையன் வந்து என்னுடைய கைக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டமா கேட்கும் போது, தலையே போயிருக்கும், நான் கொஞ்சம் கவனமா வந்ததுனால கையோட போச்சு அப்படின்னு அசால்ட்டா சொல்லவும், அடே அது என்னுடைய உடம்புடா, ஆள் ஆளுக்கு வச்சு விளையாடுறீங்களேன்ற மாதிரி பாக்குறான். ஸோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சும்மா வாரிசு பையனுக்கு கால் பண்ணி நம்ம ரூமுக்கு என்ன கலர் கேட்டேன் போடலாம், என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா சும்மா வாரிசு பையனை ப்ரொசஸ் பண்ணி ஹீரோயின் கூட இருக்கிறான். இதனால இன்டர்ன் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது. ஸோ இப்படி இருக்கச்சுல அடுத்த சீன்ல வாரிசு பையன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைரக்டருடைய அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்ச நாளா நல்ல பொசிஷன்ல வளர்ந்துட்டு வருதுனோ, கொஞ்ச நாளா Top 5 ஹாஸ்பிட்டலாம் அதுவும் வந்துடும்ன்ற மாதிரி, அதுக்கு காரணம் டைரக்டர்ன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லவும் வாரிசு பையனுடைய அம்மா இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் சொல்லுங்க வேலை பாக்குறதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேரு கரெக்டா அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுடைய பையனுக்காக சண்டை போட்டு அதாவது உயர்த்தி பேசுறத காட்டுறாங்க. இப்போ டைம் வந்து ஷெட்யூல் பண்ண மாதிரி ஹீரோயின் கூட ஹீரோக்கு வந்து லஞ்ச் சாப்பிடும் போது ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எல்லா சாப்பாட்டையும் நம்ம ஹீரோயினுக்கே நம்ம ஹீரோ வந்து எடுத்து வைக்கிறான். வாரிசு பையன் டயட்ல இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இன்டர்ன் பொண்ணுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. ஹீரோ தான் வாரிசு பையனுடைய உடம்புக்குள்ள இருக்கான்றது தெரிஞ்சுமே ஓடி வந்து முதுகில் அடிக்கிறா. உடனே வாரிசு பையன் உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ வெளியில வந்து பொத்து நிக்கல அவ்வளவும், ஓ அது ப்ரொஃபசர் சாவா, நான் கூட வாரிசு பையன் நினைச்சு அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சமாளிக்கவும் ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த இன்டர்ன் பொண்ணு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகிறான்னு சொல்லிட்டு, அதனால ரெண்டு பேரும் ஹீரோவையும் வாரிசு பையனும் உட்கார வச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா, டெய்லி 1 மணி நேரம் மட்டும்தான் ஹீரோ வந்து வாரிசு பையனுடைய உடம்புக்குள்ள போய் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இன்டர்ன் பொண்ணு சொல்ல, முடியவே முடியாது, ஹீரோவுக்கு ஆப்ரேஷன் பண்ற வர கொஞ்சம் நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 வாட்டி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல இந்த சைடு டைரக்டரை காமிக்கிறாங்க. அவனுடைய லாயர், எல்லா ஆப்ரேஷன் ரெக்கார்ட்ஸையும் நான் பார்த்தேன், இப்பெல்லாம் வாரிசு பையன் எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணல, சின்ன சின்ன ஸ்டிச்சஸை மட்டும் போடுறது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுன்னு தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டருக்கு ஹீரோ வந்து எதுனால வாரிசு பையனை ப்ரொசஸ் ஆகி
ஏன் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணலை, உண்மைக்கு அவனுக்குள்ள ஹீரோ தானே இருக்கிறான், அப்புறம் ஏன் பண்ணாமல் இப்படி இருக்கிறான் அப்படின்னு குழப்பத்தில் தலையே பிச்சுக்குது. இப்படி இருக்கச்சுல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய வாயில் அந்த ஃப்ளூயிடை செக் பண்ணி ஹீரோவுக்கு நிமோனியா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிட்டுன்ற மாதிரியான ரிசல்ட் வருது. அதே நேரம் நம்ம ஹீரோவை அவனுடைய சோல் வீக்கானதை நினச்சி அவனாலையும் இனி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அப்போ அவனை யாரு காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சி வாரிசு பையனை பார்க்க போனால் அவனை பார்த்தீங்கன்னா வேலை பார்த்த டாயில் தூங்கி எழுந்திரிச்சு ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத கூட கண்டுக்காம வேணுக்கும்னு அவர்கிட்ட வம்பளுக்கணும்னு அவனுடைய கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுடைய சோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் அவனுடைய உடம்பையே பார்த்துட்டு இருக்க ஹீரோ அந்த ஆளுடைய சோலை முறைச்சி பார்க்க அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். உடனே அவன் இல்லீகலாக ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்றதை கண்டுபிடிச்சி வாரிசு பையன்ட்ட அவனை புட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே ஓடுறான். ஸோ அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி விளையாடுறத பார்த்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பயங்கர செழிப்பாக வருது. கடைசியில் அந்த ஆளை எப்படியோ காப்பாற்றி போலீஸ்கிட்டையும் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்க, உனக்கு பேயை பார்க்குற சக்தி இருக்கிறது நல்லது தான், நிறைய உயிரை காப்பாற்ற முடியுது, ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்தணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும், அதை கேட்டு எல்லாரையுமே நம்ம காப்பாற்றணும், அதான் சேர்மன் ஜங்கோடைய கடைசி ஆசை, அதே மாதிரி தான் நீயும் என்னால் முடியாட்டியும் அதை பண்ணி முடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் கடைசி ஆசையாக நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது சரி சரி விடு ஒன்றும் இல்லை, ஆமாம் வெள்ள டிஷர்ட் காரனுக்கு இந்த சிடி ஸ்கேனுடைய ரிப்போர்ட் வரும், அதை போய் பார்ப்பவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பொழைப்பான்ற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது, அதனால தான் இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுகிறான். ஸோ இப்படி இருக்கச்சுல இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பார்த்தா முன்னே விட இந்த வெள்ள டிஷர்ட் காரனுடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஃப்ளூயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது தெரியுது, ஆனால் அவனுடைய பாடியில் மட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்போ பிரெயினில் இருந்து வயிறு வர டியூப் போட்டு அந்த ஃப்ளூயிடை அனுப்பணுன்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. இத்தனை நாளாக எதுக்கு எந்த டாக்டர்ஸும் இதை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது முன்னால் எடுத்த சிடி ஸ்கேனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த சிடி ஸ்கேனுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அதனால தான் அதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதும் வாரிசு பையன் அப்போ அந்த வெள்ளை டிஷர்ட் காரனை நம்ம காப்பாற்றிடலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகவும் ஆனால் ஹீரோ ஹீரோயினை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. என்ன காரணம்னா ஹீரோவுக்கு பாடி கண்டிஷன் மோசமானதுனால அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற சான்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து வாரிசு பையனுக்கு தெரியாதுன்றதுனால அவன் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கச்சல அடுத்த சீனில் வெள்ளை டிஷர்ட் காரனுடைய அப்பா அம்மா வந்து அவனை பார்த்து சும்மா அழுகிற மாதிரி பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாரிசு பையன்கிட்ட இனி இன்டர்ன் பண்ண நல்லா பார்த்துக்க சரியா அப்படின்ற மாதிரி டெஸ் வந்து சொல்லிட்டு இருக்க. இப்படியே போகுது, அடுத்த நாள் காலையில் கோஸ்டாவே இருந்தாலும் நான் சாக போறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மாடியில் நின்றுட்டு குதிக்க போறேன், எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை டிஷர்ட் கார நிற்கிறான். ஸோ நம்ம ஹீரோவனை திட்டி இங்கே பாரு, நிறைய பேருக்கு உயிர் பழக்க வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவனுடைய நிலைமை மோசமானதை நினைச்சு இவனுக்கு அட்வைஸ் பண்றான். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளோ அரகண்டான செல்ஃபிஷான டாக்டரா இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புரியுது. அதாவது பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சா அப்படியே நம்ம விட்டுருவோமே, நமக்கு அது வந்தாதான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து இப்படியே போனா நான் உயிர் பழைக்க மாட்டேன், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோன்கிட்டையும் வாரிசு பையன்கிட்டயும் சொல்லும்போது உடனே இந்த வாரிசு பையன் என்ன பண்றான்னா எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஹீரோவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு வந்து நிமோனியா அதிகமானதுனால ஆப்ரேஷன் பண்ண அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. வேணும்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணா ஹீரோ வந்து கண்முழிச்சிருவான்ற மாதிரி இந்த சீஃப் பேனு சொல்றாரு. பைபாஸ் சர்ஜரி பண்ணா ஹீரோடைய கழுத்துல எப்போதுமே ஒரு பைப் இருக்கும், அதை வச்சுட்டு அவரால் ஆப்ரேஷன் பண்ணி பழைய மாதிரி இருக்க முடியாது அப்படின்னும் போது அவருக்கு இதுவே ரெண்டாவது ஆப்ரேஷன், ஆல்ரெடி நிமோனியா வேற இருக்குது, இப்ப அவருடைய செஸ்டை ஓபன் பண்ணா சின்னதா ஒரு தப்பு நடந்து கூட அவரை இனிமேல் நம்மளால பார்க்கவே முடியாது, ஸோ எல்லாருமே பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கச்சுல இன்னொரு பக்கம் அந்த பிஹெச்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளுடைய லவர் வந்து பணத்துக்காக தான் லவ் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெள்ள சட்டக்காரன் ஆப்ரேஷன் பண்ணி கோமால இருந்து பொழைச்சி அவ கூட வாழணும்ன்ற மாதிரி முடிவு பண்றான். அதே நேரம் டெஸ்ஸும் அந்த கிளீனர் பாட்டி உடம்புக்குள்ள போய் அவருடைய பொண்ணு சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி உட்காந்து அவளுக்கு டாக்டரா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம்ன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. பாவம் அவர் பொண்ணையும் பேத்தையும் விட்டுட்டு இறந்து போயிட்டோன்ற மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்படி இருக்கச்சுல அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நம்ம வாரிசு பையன் பக்கம் வந்தா எல்லா சீனியர் டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா இப்படி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோ கண்முழிச்சா போதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் பைபாஸ் சர்ஜரிக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்ல வாரிசு பையன் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். இந்த உலகத்துல எந்த மூளைக்காவது போய் உங்களுக்கு நல்ல ஆப்ரேஷன் பண்ற டாக்டர்ஸை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துன்ற மாதிரி ஒத்த கால நிக்கவும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்னடா இது இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் யாரு பெஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி கால் பண்ணி கேட்கிறான். ஆனா யாருமே இந்த கஷ்டமான சர்ஜரியை என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கச்சுல அடுத்த நாள் காலையில சீஃப் பேன் வந்து ஹீரோயினை பார்த்து மொத இவருடைய உயிரை காப்பாத்துவோம், ஆனா பைபாஸ் சர்ஜரி பண்ணா இவருடைய கை வந்து ரொம்பவே வீக் ஆகிரும், பழைய மாதிரி அவரால் இருக்க முடியாது,
இப்போதைக்கு அதை விட்டு வேறு ஆப்ஷனும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் வெளியில் நின்று கேட்ட ஹீரோ அவருடைய ரெண்டு கையும் பார்த்துட்டு இனி ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரெண்டு கோமா கோஸ்ட் வராங்க. எல்லாரும் இங்கேருந்து போயிடுவாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். அதனால என்னையும் என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, என்னுடைய ஃபேமிலியாவது என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த தாடிக்காரன் சொல்ல, வெள்ள சட்டக்காரனை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போகிறத பார்த்த பிஹெச்டி பொண்ணு அவனை பார்த்ததும் இவளுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ பக்கத்தில் இருந்த ஹீரோயின், அவனும் கோமா பேஷண்ட் தான், ஒரு வழியாக அவனை குணப்படுத்த நாங்கள் வழி கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதே நேரம் இந்த தாடிக்காரனை மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியலன்ற மாதிரி நம்ம ஹீரோ சாரி கேட்கும்போது, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ண தெரியாமல் நிற்கவும் நீங்கள் தான் பக்கத்து ஓடி ரூம்லேருந்து ஓடி வந்து என்னை காப்பாற்றுறீங்க, ஆனால் அதுக்குள்ளே என்னுடைய பிபி லெவல் வந்து லோ ஆனதுனால நான் கோமாக்கு போயிட்டேன், நீங்கள் என்ன கண்டுக்காமல் போனது என்ன சரி பண்ண முடியலன்னு உங்கள் மேலே கோவப்பட்டேன்னு தவிர நீங்கள் ரொம்பவே நல்ல டாக்டர்ச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான். ஸோ ஹீரோவும் லைட்டாக ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்படி இருக்கச்சில அடுத்த சீனில் நம்ம ஹீரோவுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் அவனால் பழைய மாதிரி இருக்க முடியாதுன்ற மாதிரி கவலைப்பட்ட அந்த வாரிசு பையன் ஹீரோக்கிட்ட வந்து, என்ன நீங்கள் என்கிட்டருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறீங்களா, ட்ரைனிங் இனிமே பாதியிலே நிற்குதுல்ல அப்படின்ற மாதிரி பயம் கலந்த சோகமாக கேட்க, சரி நீயே ஆசைப்படுற, அப்போது இந்த கையை காப்பாற்ற வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டைப்பாகவே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அப்போவே புரிஞ்சிருத்து ஹீரோ ஏதோ பிளான் போட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் டாக்டர் ஆன காட்டுறாங்க. அவன் நல்லா கேமிங் சென்டரில் கேம் விளையாடிட்டு பயங்கரமாக குடிச்சிருக்கிறான் போல். அப்போ வாரிசு பையன் கால் பண்ணி அவரை மீட் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ வாரிசு பையன், நீங்கள் தான் ப்ரொஃபஸர் சாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது, என்னது நானா, இந்த விஷயம் மொதல் அவருக்கு தெரியுமா அப்படின்னு ஆன் வந்து இந்த ஷாக்கிங்கோட கேட்க, ஆமாம் நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு நீ தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டாக்டர் ஆன் வாயடிச்சு போகிறான். ஆமாம் ஹீரோ தான் டாக்டர் ஆனை நேரில் பார்க்க வந்திருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் டேரக்டரை பார்த்து, எனக்கு ப்ரொஃபஸர் சாவோடைய பொசிஷனை கொடுங்க, நானே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவருடைய கதையை முடிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன், ஸோ நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதனால தான் இத்தனை நாளாக அவர் பொசிஷனுக்கு யாரையும் நான் கொண்டு வரல அப்படின்னு இந்த டேரக்டர் வந்து வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ ஷெட்யூல் பண்ண மாதிரியே சர்ஜரிக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் ஆன் தான் அடுத்தது ஹீரோவுக்கு சர்ஜரி பண்ண வராரு. ஸோ டேரக்டர் அவனை பார்த்து, கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு சரியா அப்படின்னு தலையாட்டினதும் டாக்டர் ஆனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு தலையாட்டிட்டு அவர் டாக்டர் இடத்துலையும் வாரிசு பையன் அசிஸ்டன்ட் இடத்துல நிற்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே பொசிஷனை வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோதான். டேரக்டருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எல்லாரும் வாரிசு பையன் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ. அப்படியே கெத்தா அவருடைய உடம்பு அவரே பார்த்துட்டு ரெண்டு கையையுமே ரொட்டேட் பண்ணுவார் பாருங்க. டேரக்டர் முகத்தில் அவ்வளோ பீதி இருக்குது, சோழி முடிஞ்சதுரா அப்படின்னு உட்காரன். அப்போ நம்ம ஹீரோ, சாயங் மீன் மேல் 38 ஆர்டரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அள்ளு விடுது. டேரக்டரையும் பார்த்தீங்கன்னா பேந்த அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறான். இப்போ ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி பிளான் போட்டாங்கன்றத காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அன்னைக்கு டாக்டர் ஆனை பார்த்து, எல்லாரை விடவும் நான் உங்களை தான் ரொம்பவே நம்புறேன், ஒரு வாட்டி நீ அதை உடைச்சிட்டேன், ஸோ ரெண்டாவது சான்ஸ் தான் இது, உன்னை விட்டால் யாரும் இந்த உலகத்தில் ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு கூட டேரக்டர் என்னை கொள்றதுக்கு பிளான் பண்ணும்போது என்னுடைய ரூமுக்கு உன்னை எதையும் தப்பாக செய்ய விடாமல் பார்த்துக்கோ சொல்லி அழுதுட்டு இருந்தேன், அதனால தான் நீ பண்ண தப்ப திருத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு இது அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றா. சோ டாக்டர் எனக்கும் பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில கண் கலங்குது. அதே நேரம் வாரிசு பையன் ஹீரோயின் கிட்ட டாக்டர் என்னதான் ஆபரேஷன் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயின் முடியவே முடியாது, அவனால தான் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஓகே சொல்ல மாட்டான். டாக்டர் என்னதான் அன்னைக்கு ஓட்டி ரூம்ல ஹீரோடைய உயிரை காப்பாத்தினாரு, நீங்க யாரையும் நம்ப வேணாம், ப்ரொஃபசர் சாவை நம்பி இதுக்கு ஒத்துக்கோங்கன்ற மாதிரி எப்படியோ சம்மதிக்க வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த டெஸ்ட பார்த்து, நான் இன்டர்னா இருக்கும் போதுல இருந்து நீங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க தானே, ஸோ நான் எப்படிப்பட்ட டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, நீ ரொம்பவே திறமையான டாக்டர்ரா, ஆனால் நான் உன்னை ப்ரொசஸ் பண்ணக்கூடாதுன்னு உன்னுடைய திறமை வளர்த்துக்கிறதுக்காக குறியாக இருந்துட்டேன், இனி மித்தவங்க ஃபீலிங்ஸையும் நீ புரிஞ்சிக்கிற டாக்டராக இரு, கோமால இருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண் கலங்குறாரு. ஸோ ஹீரோக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே எமோஷனல் ஆகிறான். அடுத்த சில இந்த தாடிக்காரனை காமிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் பயம் கலந்த டென்ஷனோட ரெடி ஆகிறான். அப்போ வாரிசு பயணம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும்னு தனியாக உட்காந்து யோசித்துட்டு இருக்கிறான். சொல்லப்போனால் ரெண்டு பேருமே பயங்கர நர்வஸாக இருக்கிறாங்க, ஆனாலும் ரெண்டு பேரும் கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டக்கூடாதுன்ற கதையா, எவ்வளோ பதற்றமாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஓட்டி ரூமில் மஜா பண்ணுறோம், இந்த ஆப்ரேஷனை யாருமே மறக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு வர்றதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வெள்ளச்சட்டக்காரனுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய சொல் பதற்றமாக ஓட்டி ரூமில் வாசலில் இருக்க டெஸ்ட் தான் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு
இந்த சைன் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவனுங்க பொசிஷன் மாறினதுல அரண்டு போன டேரக்டரும் மித்த சீனியர் டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச்ல கடைசி ஓவர் கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சா வின்னுற மாதிரியான சிச்சுவேஷன்ல பேட்டிங்ல இருக்கிறது நம்ம டோனினா எப்படி மேட்சை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான், டாக்டர் அண்ட் தான் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கவும் பார்த்து பார்த்து இந்த வாரிசு பையனுடைய உடம்புல இருந்து பாதி சர்ஜரியிலேயே வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ அவ்வளோ பொறுமையாக ஆப்ரேஷன் பண்ணுறான். ஆனால் ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுக்கு பேலன்ஸ் ஆகிற எல்லாரும் பதற்றத்தில் சீட்டை விட்டு எந்திரிச்சிடறாங்க. லீக் ஆகிற பிளட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சக்சன் வச்சு எடுத்துட்டு ஹீரோ திரும்பி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது ஹீரோடைய சோல் வந்து இப்போ வீக்காக ஆரம்பிச்சு வாரிசு பையனுடைய உடம்புல இருந்து வெளியில வந்து விழுந்துருது. இங்கே ஓட்டி ரூமில் எல்லாரும் பயங்கர பதற்றமாக இருக்காங்க. இப்போ வாரிசு பையன் என்ன செய்யணும் தெரியாமல் நிற்கவும் பின்னாலேருந்து நம்ம ஹீரோ, நீ ஏன் இதை கம்ப்ளீட் பண்ண உன்னால முடியும், நீ செஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, நீ பண்ணு, என்னுடைய உயிரை நான் உன்னுடைய கையில் கொடுக்குறேன், உன்னை முழுசாக நான் நம்புகிறேன், இப்போவும் நீ சும்மா நிற்க போறியா, இல்லை ஏற்கனவே என்னை கொல்ல பிளான் போட்டவங்க கையில் என்னுடைய உயிரை கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டதும் வாரிசு பையன் இத்தனை நாள் நம்ம ஹீரோ கிட்ட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்குறான் பாருங்க. ஹீரோ சொல்ல சொல்ல ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோக்கு அவனை பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்குது. இத்தனை நாள் நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகிறான். ஸோ ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு நான் ஒழுங்காக போட்டிருக்கேனா அப்படின்னு இந்த வாரிசு பையன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ காணும். ஸோ ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த டேரக்டரை தவிர எல்லாருமே மனசார சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்த வாரிசு பையன் ஹீரோன் கிட்ட அவரை காணும் அவரை காணும் உடம்புக்குள்ளே சோல் போயிருச்சா இல்லை என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷத்திலே குதிக்கிறான். அப்போ இந்த இன்டர்ன் பொண்ணு அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வந்து ஹீரோ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன இன்டர்ன் எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிற மாதிரி அவளை பயமுறுத்துறான். இதெல்லாம் பார்த்த டெஸ்ட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக விதியை ஜெயிச்சிட்டானுங்கடா அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்போ டாக்டர் என்னத்தான் காட்டுறாங்க, அவர் வந்து சீஃப் பேன் சொன்னதை நினச்சி பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் சாவ் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், அவர் ரெண்டு தடவை உன்னை கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொசிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், ஆனால் டேரக்டர் தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு இந்த சீஃப் பேன் வந்து சொன்னதை நினச்சி இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இவருக்காகவும் நிறைய பண்ணியிருக்கிறான், ஆனால் அதை வெளியில் தெரிய விடாமல் இந்த டேரக்டர் தான் பிளாக் பண்ணியிருக்கிறாரு போல. அப்போ அங்கே டேரக்டர் வந்து எதுக்காக நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு பயங்கரமாக கத்தவும், நான் ஆரம்பித்து வச்சதை நானே முடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நானே முடிச்சிட்டேன், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சாலுமே ப்ரொஃபஸர் சா கண்மணிக்கணும்ல, நான் வாயை திறக்காம இருக்கிற வரை நீங்கள் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஒரே நாளில் ஆப்ரேஷன் நடந்தாலும் இந்த சைடு இந்த வெள்ள சட்டக்காரன் நல்லபடியாக கண்மொழிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு வாரிசு பையன் ஞாபகம் கூட இல்லை, அவனுக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறத விட ஹீரோக்கு எல்லாம் மறந்து போயிருமா அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயினும் வாரிசு பையனும் உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிஹெச்டி பொண்ணு வெள்ள சட்டக்காரனை பார்க்க போகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனும் இருக்குமோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரம் இன்டர்ன் பொண்ணு ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான், அவர் ரொம்பவே கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு. திடீர்னு இன்டர்ன் பொண்ணு அம்மா அங்க வந்து அவரை பிடிச்ச அமைக்கி, உனக்கு வேணா அவ இன்டர்ன் பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ தான் எனக்கு ரொம்பவே ப்ரீசியஸான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுலயே தெரியுது டெஸ்ட் போய் சமாதானப்படுத்தினதுனால அவங்க மனசு மாறிட்டாங்கன்றது. இதை பார்த்து வாரிசு பையனை சந்தோஷப்படுறான். அன்னைக்கு ராத்திரி சும்மா கேலரியை ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும்போது வாரிசு பையனுடைய உடம்புல இருக்கும்போது ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பாக்குறான். அதுல நம்ம ஹீரோ, சா யங் மீன் என்ன பாரு, நான் தான் இது வாரிசு பையன் கிடையாது, அவன் உன்னை பிராங்க் பண்றான்னு இப்ப தோணும், அதுக்குதான் உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு ஒரு வாட்டி சொல்றேன், ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு 6 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி அதை ஒரே நாள போட்டுட்டு அந்த கடையிலே ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் கேட்டான். ஆனா அந்த ட்ரெஸ்ல வந்து காஃபிக்காரா இருந்ததுனால அதை ரிட்டர்ன் பண்ண முடியாம அசிங்கப்பட்டேன். சோ இது உன்னை தவிர வெளியே சொன்ன அசிங்கம்னு யாருக்கிட்டயுமே சொல்லல, இப்போ அது நம்பு இது நீ தான். சோ கோமால இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வாரிசு பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, நீ கோமால இருந்த 3 மாசத்துல தான் உன்னுடைய லைஃப்ல நிறைய கத்துக்கிட்ட, ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்த, கோஸ்டா இருக்கிறதுலயும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அதுல நிறைய சொல்லியிருந்திருப்பான். இதை வாரிசு பையன் கேட்டு சிரிக்கவா அளவான்னு தெரியல, எப்படா நம்ம ஹீரோ கண்மொழிப்பான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சா யங் மீன் நீங்க தான், நீங்க திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படவும் வாரிசு பையன் ஓடி வந்து அடிச்சு ஓடி வர்றத காட்டுறாங்க. அங்க நிக்கிற நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிரஷன்லயே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்ற மாதிரி வாரிசு பையன் புரிஞ்சுக்கிறான். சோ விஷயம் கேட்டு எல்லாம் டாக்டர்ஸ் அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போறாங்க. இதனால இந்த டேரக்டருக்கும் சம கடுப்பாகுது. அடுத்த சீன்ல இந்த அசிஸ்டன்ட் டாக்டர் கிட்ட இந்த டாக்டர் அண்ட் சேர்மன் சங் அப்படின்னு எல்லார பத்தியும் நம்ம ஹீரோ வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்க பொக்கையோட வராங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசி அங்கிருந்து அனுப்பி வச்சிடறான். அடுத்து வாரிசு பையன் அங்க வர, நீ எதுக்கு இங்க வந்த, போய் அசிஸ்டன்ட் டாக்டரை வர சொல்லு, நீ எல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வாரிசு பையனே மிரட்டுற மாதிரி பேசவும், நானும் ஐயப்பாவுன்னு விட்டுட்டு தான் இருந்தேன், இனிமேயும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய போன்ல இருக்கிற அந்த வீடியோவை காட்டுறான். அவமானத்துல பாத்துட்டு செத்து போங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ கொஞ்சம் சத்தமா, என்ன பண்ணி வச்சிருக்கிற, உன்னை கேட்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வாரிசு பையன் சாக்கல நிக்கிறான். என்னாச்சுன்னு புரியல, அப்படியே சீன் கட் ஆகி டேரக்டர் நல்ல மாதிரி நடிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோ பார்க்க வரான். அங்க வந்த டேரக்டர்
சொல்றேன், சே இவ்வளவு பாசமா என்ன பார்க்க வந்த நீ, அப்படியே அந்த கேம்பேஜ் பாட்டிலையும் எடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது இந்த டைரக்டருடைய முகம் அப்படியே மாறுது. ஆனாலும் கித்தை மெயின்டைன் பண்ணிட்டு, கோமல இருந்து வந்தவன் சொன்னா அந்த உலகம் நம்பாதுரா அப்படின்னு திமுறா பேச, நான் சொன்னா நம்பாது, ஆனா உன் கூட தப்பு பண்ணுவன் சொன்னா நம்பும் தானே, உனக்கு உயிர்கள் கூட விளையாடுறது ஜாலியா போச்சுன்னா நீ பண்ண பாவம்ல உன்னை சும்மா விடாது, சரி போப்போ எனக்கு தூங்க வருது, கண் முன்னாடி நிக்காத அப்படின்ற மாதிரி துரத்தி விட, டைரக்டர் வேகமா வெளியில வந்து செத்தோண்டா அப்படின்னு மறந்து போறான். அதை மறைஞ்சிருந்து பார்த்த வாரிசு பையனுக்கு ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனாலதான் இவர் வந்து பயந்து ஓடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இவருக்கு எப்போதும் இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஒழுங்கா ஈவனா தானே ஸ்டிச்சஸ் போட சொன்னேன், இப்படி கோணலா போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அப்பாடா உங்களுக்கு எல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு வாரிசு பையன் துள்ளி குதிச்சு ஹீரோ பக்கத்துல ஓடி வந்து கை கால அமைக்கி விடுறான். நம்ம ஹீரோவும் டே டே வலிக்குதுரா மெதுவா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சீன்ல டேரக்டருக்கு போலீஸ் கால் பண்ணி, டாக்டர் ஆன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்க பேசினா கால் ரெக்கார்டையும் எங்க கிட்ட கொடுத்துட்டாரு, ஒழுங்கா நீங்களே வந்து சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு என்னமோ நல்லவ மாதிரி அவளுடைய அண்ணன் வந்து, நான் ஒன்னும் நம்மளுடைய அப்பாவை கொள்ளலமா, எல்லாமே கை மீறி போயிடுச்சு, நான் பேசினதையும் மனசுல வச்சுக்காத சரியா அப்படின்னு அவகிட்ட நல்லவ மாதிரி பேசி இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்க வந்து அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க, அவனும் வசமா மாட்டிக்கிட்டான். இன்னொரு பக்கம் அந்த வாரிசு பையன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அடுத்ததாவது கொஞ்சம் நல்லவனா மாறு சரியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அடுத்த சீன்ல அப்படியே 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சன்லைட்டை பாக்குறாரு. அப்படியே காத்து வாங்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வாக்கிங் போகவும் அங்க வந்த வாரிசு பையன் கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிச்சா, நீங்க தான் ரொம்பவே சீன் போட்டு அவங்களை யூஎஸ் போக சொல்லிட்டீங்களே, அதான் அவங்களும் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவது, என்னது கிளம்பிட்டாளா, போன் நம்பர் சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஏதாவது உனக்கு தெரியுமான்ற மாதிரி பதறிட்டே கேட்கும்போது, எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். டே படுபாவி என்னுடைய வாழ்க்கையில விளாண்டுட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓட, அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த ஹீரோ அவனுடைய மண்டுவை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறான். மண்டுகிட்ட பேசிட்டு இருக்கிறான், இப்போ உங்க டெஸ்ட் காமிச்சா அவர் ஆஃப்டர் லைஃப்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கடைசியா பேத்திய பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச கேக்க வாங்கிட்டு இன்டர்ன் பண்ண பார்க்க வராரு. கிளீனர் பாட்டி உடம்புல இருந்த டெஸ்ட் வந்து இன்டர்ன் பொண்ணுகிட்ட கேக் கொடுத்து, இந்த கேக்கை ஃபுல்லா சாப்பிட்டு நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்ல, இன்டர்ன் பொண்ணுக்கு அதை அவளுடைய தாத்தான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கண் கலங்கி ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிறாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ டெஸ் அவருடைய டாக்டர் கோட்டை மாட்டிட்டு வாரிசு பையனை பார்த்து குட் பை சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாரு. அவர் போனதுனால வாரிசு பையனை அப்படியே கண் கலங்கி அப்படியே பவ் பண்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிச்சு அவன் இந்த மசாஜ் சேர்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் அவனுக்கு கோமலா இருக்கும்போது போட்டு விட்டு அந்த ரிங்கை பார்த்து அவளை தேடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் போட்டி படிக்கையோட ஹீரோடைய வீட்டுக்கு வந்து நீ இங்கதான் தங்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்குது. நீ எப்படி இங்க யூஎஸ் போயிட்டேன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்ல, ஆமா அங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் முடிச்சுட்டு இங்க வந்துட்டேன். ஆமா இதெல்லாம் நான் வாரிசு பையன்ட்டு சொல்லிட்டு தானே போனேன், அவன் உங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவனை என்னுடைய கையில மட்டும் கிடைச்சிடாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி மனசுக்குள்ள வாரிசு பையனை திட்டுறான். உடனே ஹீரோயின், நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரங்க தான் வந்தேன், சாப்பிட கூட இல்ல ரொம்பவே பசிக்குதுன்ற மாதிரி சொல்லும்போது, எனது சாப்பிடலையா, வா ஃபர்ஸ்ட் நான் சமைச்சு தரேன் அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போக, ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, இத்தனை நாளா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்க்கிங்ல ஒரு கார் வேகமா வந்து பார்க் ஆகுது. அது யாரடான்ற மாதிரி வாரிசு பையன் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். என்ன அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்குமே பதில் சொல்லாம அவனுக்கு நிறைய வேலையை லிஸ்ட் போட்டு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னையாவா டார்ச்சர் பண்ண நினைக்கிறீங்க, என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க தான் முழிக்க போறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாரிசு பையன் ஹீரோ பின்னாடி நடந்து போறான். அப்போ எமர்ஜென்சி பேஷண்ட்டை பார்த்துட்டு அவரை செக் பண்ணிக்கிறோம், உடனே ஓடி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. வாரிசு பையனும் அதுவரை அவர் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி உட்காந்து சிபிஆர் பண்ணிட்டே போறான். அப்ப நம்ம ஹீரோ பேசுற மாதிரியே ஒரு வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்ட்ல ஓடுது, என்னன்னா வாழ்க்கையில எப்போதுமே எல்லா உயிரையும் நம்மளுடைய உயிர் மாதிரி மதிச்சு அவங்கள ட்ரீட் பண்ணணும், உன்னால முடிஞ்ச வர எல்லாரையுமே உன்னுடைய கையாலேயே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி முடியுது. அப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சு நம்ம ஹீரோ வாரிசு பையனை வெளியில வந்து திரும்பியும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி விளையாடுறதுக்கு பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்ற மாதிரி வாரிசு பையன் சொல்லும்போது, வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா ரெண்டு பேருமே சந்தோஷமா போறாங்க. அப்படியே இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடியுது. அவ்வளோதான், சீரீஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது, அதாவது எப்படி இருந்துச்சு, உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பிடிச்சிருக்க தான் செஞ்சிருக்கும், நான் தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஸோ எத்தனை பேர் இந்த சீரீஸை மிஸ் பண்ண போறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. அது போக ஒரு சூப்பரான சீரீஸ் வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன், அது வந்து நம்ம சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பயப்படாதீங்க, சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.